முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே கண்ணனின் கதையமுதமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம். யஜ்ஞபத்னி உபஜானம் என்ற பகுதியை சுகபிரம்மம் பரிட்சித்திரத்திலே சொல்லுகிறார். யஜ்ஞேஸ்வனாக இருக்கிற கண்ணனுக்கு உணவு கொடுப்பதற்கு யஜ்ஞத்தை நடத்தி கொண்டிருந்த வேதியர்கள் மறுத்து விட்டார்கள். உணவு வாங்குவதற்காக சென்ற கோப சிறுவர்களெல்லாம் கோபத்தோடு விரட்டி அடித்து விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க சுகபிரம்மம் கண்ணன் அடுத்தபடியாக சொன்ன கருத்தை சொன்னார். கிருஷ்ணன் கோபுரத்தில் மறுபடியும் சொன்னான், நீங்கள் இந்த முறை சென்று அங்கே உணவுப் பொருளையும் தயாரித்து கொண்டிருக்கிற ரிஷி பத்தினி இடத்துக்கு போங்கள். அந்த யஜ்ஞ பத்தினிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உணவு கொடுப்பார்கள் கண்ணனுக்கு என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். வேதியரெல்லாம் கண்ணனை உணரவில்லை. ஆனால் வேதியனுடைய மனைவிகளாக இருந்த ரிஷி பத்தினிகள் அன்பு பக்தியோடு எப்பொழுதும் கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தார்கள். சிரவணம், தரிசனம், தியானம், கீர்த்தனம் இவற்றினாலே கண்ணன் சொன்னபடியே அவனை வணங்கி கொண்டிருந்தவர்கள். என்றால் கண்ணனே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், சிரவணம், தரிசனம், தியானம், கீர்த்தனம் இவற்றினாலே நான் எப்பொழுதுமே உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னவன். அதனால் அப்படிப்பட்ட நினைத்து கொண்டே அவர்கள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர்களெல்லாம் இப்பொழுது யாக பக்தத்தில் சென்று, அம்மா, கண்ணன் பலராமன் அங்கே இருக்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, உங்களை கேட்டால் ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதற்காக வந்தோம். ஆஹா, கண்ணன் வந்திருக்கிறானா, நான் இப்பொழுதே கிளம்புகிறேன் என்று ஒரு ரிஷி பத்தினி கிளம்பினார். இதை கவனித்து கொண்டிருந்த ரிஷிகள் எல்லாம் அவளை தடுத்து விட்டார்கள், இப்பொழுது நீ போகக்கூடாது என்று. அதனாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைத்தது என்று சொல்லுகிறார். தடுக்கப்பட்டாலும் கூட நினைப்பெல்லாம் கண்ணனை பற்றி இருந்தது. ரிஷிகள் எல்லாம் இப்படி யாகங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ரிஷி பத்திரிகள்லாம் நிறைய உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு நேராக கண்ணன் பலராமனுக்கு அடுத்து ஓடி வந்து விட்டார்கள். ஏனென்றால் கண்ணன் மேலே வைத்திருக்கிற அந்த பக்தி பிரேமையானது அவர் இப்படி ஓடி வரும்படியாக செய்து விட்டது. ததாச்ச காச்சி வது பாகமயோத கிரகிதகஸ்தாம் தயித்தேன யஜ்வனாம் ததைவ சஞ்சில்த்யம் பவந்தமஞ்சசாம் விவேஷ கைவல்யமஹோ கிருத்தின்யசௌ. கடலை நோக்கி நதிகளெல்லாம் போவதைப் போல கண்ண பெருமானை நோக்கி யஜ்ஞ பத்தினிகள் ஓடி வந்தார்கள் என்று சொல்லுகிறார். யஜ்ஞ யஜ்ஞ சம்ரக்ஷண யாதவ வம்சாபரண யஜ்ஞ பல விதரண யதி ஜனசரண அஜ்ஞானகன சமீரண அகில லோகைக காரண விஞ்ஞானதளிதவரண வேதாந்த வாக்கிய பிரமாண பால கோபால கிருஷ்ண பாகி பாகி நிலமேக சரீர நித்யானந்தம் தேகி பால கோபால கிருஷ்ண பாகி பாகி. பசிக்கு உணவு எங்கள் கண்ணன் என்று பாரு சொல்வது போல பசித்திருந்த கோபுரர்களுக்கு கண்ணன் உணவுக்கு ஏற்பாடு செய்தான். யஜ்ஞ பத்தினிகள்லாம் பிரேமையோடு கண்ணனத்திலே வந்து உணவுப் பொருளை கொடுத்த உடனே அவரிடத்திலே சொன்னான் கண்ணன்,
நீங்களெல்லாம் இப்படி உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை விட்டுவிட்டு என்னிடத்தில் ஏன் ஓடி வந்தீர்கள்? பிராணன், புத்தி, மனம், உறவினர், உடல், மனைவி, மக்கள் முதலிய எல்லாம் என்னுடைய ஆத்மாவின் சம்பந்தத்தாலே பிரியமானவையாக ஆகின்றன. அந்த ஆத்மாவை விட பிரியமானது வேறு ஏதாவது உண்டா? அதனால ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக இருக்கிற நான் உங்களுக்கு பிரியமனாக இருக்கிறேன். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், என் அருகிலே இருப்பதை விட தூரத்திலே இருக்கிற பொழுதுதான் என்னுடைய அருளுக்கு நீங்கள் அதிகமாக பாத்திரமாகிறீர்கள். சிரவணம், கீர்த்தனம், தியானம் இவற்றினாலே நீங்கள் என்னை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது என் அருகிலே இருப்பதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கிறது. இதனாலே உங்கள் பக்தி வளர்கிறது என்று சொன்னார். அதனால்தான் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் என்று ஆழ்வார் பாடினார். அதற்கு என்ன காரணம் என்றால், கண்ணன் எப்பொழுதுமே அவனிடத்திலே பக்தி செலுத்தோடு தான் இருக்கிறான். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகீகிருதே நரவ் மத்பக்தாக எத்தர காயந்தி தத்திரதிஷ்டாமி நாரதா என்று நாரதத்திலே அவரே சொல்லியிருக்கிறான். எங்கே என்னை எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று. அதனாலே நீங்கள் என்னை நினைத்து பாடிக்கொண்டீர்கள். அதனால் நான் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கிறேன். அதனால் என்னை தேடி நீங்கள் ஓடி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரி, அப்படி என்றால் எங்களுடைய கணவர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னான் கண்ணன், யோகிகளை கூட ஞானிகளை கூட மாயையினாலே உலுக்கி விடுவது எனக்கு இயல்பு. அது என்னுடைய விளையாட்டு. அம்பாள் கிருஷ்ணன் எல்லாம் ஒன்றுதானே. விஷ்ணு என்பது அம்பாளுடைய ஆண் வடிவம். அம்பாளுக்கு நான்கு விதமான வடிவங்கள் இருக்கின்றன. போகேஷு பவானி, எல்லோருக்கும் எல்லா விதமான போகங்களை தருகிற பொழுது அவள் பவானியாக இருக்கிறாள். அவளே ஆணாக இருக்குவோ விஷ்ணு, புருஷேஷு விஷ்ணு, குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா என்று புருஷேஷு விஷ்ணு என்று அவளே விஷ்ணுவாக இருக்கிறாள். அந்த விஷ்ணு மாயை பற்றி அழகாக சொல்லுகிற தேவி மகாத்மியம், ஞானானமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சத்தி. பலவந்தமாக மோக மடுவிலே ஞானிகளை கூட தள்ளிவிடுவாளாம். அதனால் இறைவன் எங்கே இருக்கான்னு சொன்னால், மாயையிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு உள்ளுக்குள்ளே அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்களே அங்கே தான் இருக்கிறான். திருமலரும் இந்த கருத்து சொல்லுவார், மாடத்துளானலன் மண்டபத்தானலன் கூடத்துளானலன் கோயில் உள்ளானலன் வேடத்துளானலன் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முக்தி தந்தானே. இப்படி இறைவன் கண்ணன் யஜ்ஞபத்திலோடு தான் இருக்கிறான் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த கருத்தை அழகாக சொன்னார் சுக்காச்சாரியார். யஜ்ஞபத்திரிகள்லாம் கண்ணனை வணங்கிவிட்டு மீண்டும் சென்னார்கள். ரிஷிகள்லாம் அப்போதுதான் உணர்ந்தார்கள், யஜ்ஞேஸ்வராக இருக்கிற கண்ணுக்காகத்தானே இத்தனை யாகங்கள் நடக்கிறது. இந்த யாகங்கள்லாம் அவனுக்காக நடக்கிற போது சைத்தன்யமாக அவன் இருக்கிறான். கண்ணுக்கு நேராக இருக்கிற அவனை விட்டு விட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லி கொண்டு போல என்ன போல என்று அவளும் உணர்ந்து கண்ணனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அந்த யஜ்ஞங்களை எல்லாம் கிருஷ்ணன் பூர்த்தி செய்து கொடுத்தான் அவனுடைய அனுகிரகத்தினாலே என்று சுகபிரமம் பரிசுத்திரத்திலே விளக்கினார். இப்படி பசி நேரத்துக்கு உணவாக இருந்த கண்ணன் தான் மழைக்கு குடையாக வரப்போகிறான். அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக கோவர்தனோதரணத்தை விளக்குகிறார் சுகபிரமம். ஒரு நாள் நந்தகோபன் முதலிய எல்லோரும் இந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கிளம்பி வருகிறார்கள். இவர்கள் வருகிற பொழுது கிருஷ்ணன் அவனை பார்த்து, அப்பா எல்லோரும் எங்கோ கிளம்பி கொண்டிருக்கிறீர்களே, பூஜைக்குரிய பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களே, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். பா, நீயும் தான் வர வேண்டும், நாம் எல்லோருமே போகப் போகிறோம். கோவர்தன கிரிக்கு அருகிலே போகிறோம், அங்கே இந்திரனுக்கு பூஜை செய்ய போகிறோம். அப்பா, இந்திரனுக்கு எதற்கு பூஜை, நான் தெரிந்து கொள்ளாமா? உடனே அப்பா சொன்னார், கிருஷ்ணா உனக்கு தெரியாது ஒன்றுமில்லை, ஆனால் தெரியாது போல கேட்கிறாய். இந்திரன் தானே நமக்கு வளங்களை எல்லாம் தருகிறான். அப்படி வளங்களை எல்லாம் தருகிற இந்திரனுக்கு நன்றியோடு நான் பூஜை செய்ய வேண்டாமா என்றார். கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான், அப்பா இதோ இருக்கிற மலை, இந்த மலைதான் மேகங்களை தடுத்து நமக்கு மழை தருகிறது. இந்த பசுக்கள் எல்லாம் நமக்கு வேண்டிய பால், தயிர், நெய், வெண்ணெய் இவற்றையெல்லாம் தந்து நாம் பிழைப்பதற்கு உதவுகின்றன. இங்கே இருக்கிற பிராமணர்கள் அழகாக யாகத்தை செய்து
அந்த யாகத்தின் வழியாக நமக்கு எல்லாவற்றையும் பெற்று தருகிறார். அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்திரனை எதற்காக கொண்டாடுகிறீர்கள்? வேண்டாம். ஏனென்றால் கண்ணனுடைய மனதிலே என்ன எண்ணமென்றால், உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதிலே ஓங்கி அடித்திடுகின்ற தன்மை படைத்தவன் இந்திரன் கர்வத்தோடு இருக்கிறான். அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக இப்படி ஒரு லீலையை கண்ணன் செய்கிறான். அப்பா, இந்திரனுக்கு எதற்காக இந்த பெருமையெல்லாம்? நமக்கு எல்லா வளங்களையும் தந்து கொண்டிருக்கிற இந்த மலைகளையும் மரங்களையும் நாம் பூஜிக்கலாம். நமக்கு வேண்டிய பால், தயிர், வெண்ணெய் முதலியவற்றெல்லாம் தருகின்ற பசுக்களை பூஜிக்கலாம். யாகங்களை எல்லாம் செய்து நமக்கு வேண்டிய பொருளையெல்லாம் தேவரிடமிருந்து வாங்கி தருகின்ற அந்தவர்கள் நாம் மதிக்கலாம். அதனாலே எனக்கு தோன்றுகிறது, அப்பா, இந்த பூஜையெல்லாம் நாம் இந்திரனுக்கு செய்வதை விட்டு விட்டு இதோ இங்கே இருக்கிற கோவர்த்தன மலைக்கு செய்யலாம் என்று. எப்பொழுதுமே கண்ணன் சொல்லுவதை எல்லோருமே சரி என்று ஒத்துக்கொண்டு விடுவார்கள். ஏன்னா அவளை பொறுத்தவர்களே கண்ணன் வாக்கு தான் அவர்களுக்கு வேத வாக்கு. நந்தகோபன், உபநந்தன் முதல் எல்லோருமே சேர்ந்து கொண்டு, சரி கண்ணா, நீ சொல்லுபடி செய்யலாம் என்று கிருஷ்ணன் சொல்லுவது போல நாம் பூஜை பொருளெல்லாம் வைத்து கொண்டு இங்கே இருக்கிற கோவர்த்தன மலைக்கே பூஜை செய்யலாம் என்று தொடங்கினார்கள். பூஜை தொடங்கியது. இந்திரன் தனக்கு பூஜை நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது கோவர்த்தன கிரிக்கு இந்த பூஜை செய்தார்கள். உடனே அவனுக்கு கோபம் வந்து விட்டது. என்னை அவமானப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்ணன் செய்கிறான் என்று உடனே வருணனையும் வாயுவையும் அழைத்து பயங்கரமான புயல் உண்டாகும்படியாக செய்து தொடர்ந்து கல்மழையாக பெய்ய வேண்டும் என்று வருணனுக்கு உத்தரவிட்டான். உடனே கல்மழை பெய்ய தொடங்கியது. பயங்கரமான மழை, புயல் வீசியது. பாவம் கோபியர்கள் எல்லோருமே இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். மாடுகளெல்லாம் திணறுகின்றன. எல்லாம் உயிருக்கு அஞ்சு ஓடுகின்றன. பறவைகளெல்லாம் பாவம் என்ன செய்வது என்றில்லாமல் சிறகுகளை அடித்து கொண்டு கதறுகின்றன. இப்படி எல்லோருமே நிலை கொழுந்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்திரன் சிரித்து கொண்டிருக்கிறான். பார்த்தாயா, என்னுடைய வலிமை இன்னும் கண்ணன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கொண்டே இருந்த பொழுது திடீரென்று கண்ணன் ஒரு பெரிய மலையாக இருந்து, கோவர்த்தன மலையாக இருந்து, எல்லா விருந்தையும் தான் ஏற்று எல்லா நிவேதனத்தையும் தானே ஏற்று அருள் செய்தவன் இப்பொழுது எந்த மலையாக தான் இருந்தானோ அந்த கோவர்த்தன மலையை சாதாரண ஒரு நாய்க்கொடையை ஒரு சிறுவன் பிடித்து தூக்குவது போல தன்னுடைய சுண்டு விரலாலே தூக்கிவிட்டான். அழகாக அந்த கோவர்த்தன கிரியை குடையாக பிடித்து நின்றான். குன்றை குடையாய் பிடித்த அழகான கண்ணனுடைய காட்சி ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு விளக்குகிறது. தொழில் பூண்டு உலகேழையும் காக்க வந்தோன் ஆவுக்கு இடரன்று அணுகாம் வகையாழிமே இந்த தூவர் கருங்கார் சொருகின்று அவம் மாறி காத்தான் கோவர்த்தனமோர் குடையாமெனக் கொண்டே. தானே மலையாக இருந்து எல்லாவற்றையும் உண்டவன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இந்திரன் இப்படி பயங்கரமான மழையை கொண்டு வந்த உடனே எல்லோரும் அஞ்சு ஓடுகின்ற நேரத்திலே அந்த மலையே அப்படியே தன்னுடைய சுண்டு பெருநாளை தூக்கி நிறுத்து குன்றை குடையாக பிடித்தான். ஸ்ரீவத் சங்கீத ஸ்ரீ கௌஸ்துபதர ஸ்ரீவத்சங்கீத ஸ்ரீ கௌஸ்துபதர பாவக பயகர பாகி முகுந்தம் கோவர்த்தன கிரிதாரி கோகுல பாலக பரமானந்த கோவர்த்தன கிரிதாரி பாடித்த சுரரிப்பு பாத பிருந்த பாவன சரித்த பராமிருத கந்த நாட்டியரசோத்கட நானாபரணம் நாராயண தீர்த்த அர்ச்சித சரணம் கோவர்த்தன கிரிதாரி. அப்படி கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து எல்லோரையும் காப்பாற்றினான். ஒரு வாரம் தொடர்ந்து இந்திரனுடைய மழை அவர்களையெல்லாம் ஒன்றும் செய்யாமல் போய்விட்டது. இந்திரன் தன்னுடைய தோல்வியை உணர்ந்தான். ஒரு வாரம் என்ன,
எத்தனை யுகங்கள் வேண்டுமானாலும் கண்ணனாலே இந்த குடையாக இந்த மலையை பிடித்து கொண்டிருக்க முடியும். அவனுடைய வல்லமை நான் உணராமல், அவன் பரம்பொருள் என்பதை நான் அறியாமல், ஏதோ மானிட குழந்தையாக நினைத்து நான் இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டேன் என்று இந்திரன் மன்னிப்பு கேட்பதற்காக ஓடி வந்தான். கண்ணன் திருவடிகளிலே விழுந்து கிருஷ்ணா மன்னிக்க வேண்டும், அழகாக சொல்லுகிறான் கிருஷ்ணனிடத்திலே இந்திரன், சுவாமி நீங்கள் உலகிற்கு தந்தையாக இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் குருவாக இருக்கிறீர்கள், நீங்கள்தான் காலஸ்வரூபியாக இருந்து அழித்தல் என்கிற ஒரு காரியத்தையும் செய்கிறீர்கள், என்னை போன்ற அபிமானிகளுடைய கர்வத்தை எல்லாம் அடக்குவதற்கு இப்படிப்பட்ட லீலைகளை புரிகிறீர்கள். இந்த கருத்தை கீதையிலே கூட கண்ணன் 11வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். உலகப் பொருட்களின் ஓங்கிய தந்தை, நிலையாக போற்றிடும் நித்திய சத்குரு, உன்னரும் மேன்மைக்கு ஒப்பாரும் மிக்காரும் மன்னிய மூன்றுலகம் இல் என்று கண்ணனுக்கு ஒப்பானவர்கள் எங்கும் கிடையாது என கருத்தை சொன்னான். கண்ணனுடைய பெருமை நன்றாக உணர்ந்து கொண்ட பாரதியார் கூட அழகான இந்த கருத்தை சொல்கிறார். மகனே, ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழிந்திடல் எல்லாம் நின் செயல் என்று கான். ஏதோ மனிதன் தன்னாலே எல்லா காரியங்களும் செய்துவிட முடியும் நினைக்கிறானே, அப்படி இல்லை. தோற்றேன் என நீ உரைத்திடும் போதிலே வென்றாய். எப்படி கண்ணனிடத்தில் இந்திரன் தான் தோற்றேன் என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டானோ, அதேபோல மனிதர்கள் தங்களுடைய ஆற்றலெல்லாம் இறைவனால் தளப்பட்டவை, அது கூட ஒரு எல்லை வரையிலே தான். எல்லை இல்லாத ஆற்றல் உடையவன் இறைவன் மட்டுமே என்பதை உணர வேண்டும் என்ற கருத்திலே பாரதியார் சொன்னார். இந்திரன் கண்ணனிடத்தில் சொன்னான், சுவாமி எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு இங்கே நான் ஒரு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். கண்ணன் நினைத்து பார்த்தான், ராமாவதாரத்திலே பட்டாபிஷேகத்தை முறையாக செய்து கொள்ள முடியவில்லை, வசிஷ்டர் குறித்த நாளன்றைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறவில்லை, இவன் காட்டுக்கு போய்விட்டான். ஆகினாலே இந்த அவதாரத்திலே எல்லோரும் விரும்புகிற வகையிலே ஒரு பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று அவனே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருவதற்காக ஒரு முடிவிற்கு வந்தான். கோவிந்த பட்டாபிஷேகம் என்று அற்புதமாக ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த பகுதி இடம்பெறுகிறது. இந்திரன் பால் சொரிய, இந்திரன் தன்னுடைய காமதேனை வைத்து கொண்டு பால் சொரிய, இந்திரன் அதித்தி முதலியோர் தேவர்களெல்லாம் அங்கே வந்து கிருஷ்ணனுக்கு கங்கை ஜலத்தினாலே அபிஷேகம் செய்து கோவிந்த பட்டாபிஷேகத்தை சிறப்பாக கொண்டாடினார்களாம். இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. ஏன்னால் கண்ணனை விரும்பி எல்லோருக்கும் அருள் செய்வதற்காக தான் ஒரு பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டான். அப்படிப்பட்ட சிறந்த பட்டாபிஷேகம் கிருஷ்ணாவதாரத்திலே கோவிந்த பட்டாபிஷேகம். குன்றை குடையாய் பிடித்த கோவிந்தன், எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கின்ற கருணை கண்ணன், ஒரு அழகான பட்டாபிஷேகத்தை செய்து கொண்ட காட்சி இப்படி பாகவதம் வர்ணிக்கிறது. இதை சுகபிரமன் சொல்லுகிற பொழுது பரீட்சித்தரை சொல்லுகிறார், இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், தேவர்கள் மாத்திரமல்ல மனிதர்களும் இணைந்து இந்த பட்டாபிஷேகத்தை செய்ய முடியும், தேவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிருஷ்ணாவதாரத்தில்தான் என்று ஒரு குறிப்பையும் சொன்னார். இந்திரக சுரர்ஷிபிகி சகம் நோதிதோ தேவ மாத்ருபிகி அப்யஷிச்சது தாசாகம் கோவிந்த இதி சாமியதாத்து. கோவிந்தா கோவிந்தா என்று எல்லோரும் பசுக்களை காப்பவன் என்கிற கருத்திலே அழைத்தார்கள். கோ என்றால் பசு என்பது மாத்திரமல்ல, உயிர்களின் அர்த்தம். நாம் எல்லோரும் பசுக்கள், இறைவன் பதி. அதனால்தான் இறைவனுக்கே பசுபதி என்கிற பெயர் உண்டு. அதனாலே உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற தலைவனாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே கோவிந்தா கோவிந்தா என்று அவனை எல்லோரும் அழைத்தார்கள். மீராபாய்க்கு கிரிதாரி கோவிந்தனைத்தான் மிகவும் பிடிக்கும். கண்ணனுடைய எத்தனையோ வடிவங்களிலே மீரா மிகவும் விரும்புகின்ற வடிவம் குன்றை குடையாய் பிடித்த கோவிந்தன் தான். அதனால் தன்னுடைய முத்திரையிலே சொல்லுகிற பொழுதெல்லாம் கோவர்த்தனகிரியை குடையாய் பிடித்த கண்ணனுடைய அடிமை என்று சொல்லுவார். கிருஷ்ணகரோ யஜமான பிரபோத்தும கிருஷ்ணகரோ யஜமான பிரபோத்தும மோரமு கூட்ட பீதாம்பரதாரி ஜல ஜலகத கான பிரபோத்தும
मीरा के प्रभु गिरिधर नागर दे दर्शन को दान प्रभु दे दर्शन को दान प्रभु कृष्ण करो यजमान मीरा के प्रभु गिरिधर नागर गिरिधर मंत्र मीरा पड़वा அப்படி கிரிதாரி என்று கோவர்தன கிரியை தாங்கி பிடித்த கண்ணனுடைய அற்புதமான காட்சி ஸ்ரீமத் பாகவதம் இங்கே விளக்குகிறது. அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அற்புதமான அந்த லீலையும் இங்கே விளக்குகிறது. இப்படி கண்ணன் எல்லோருக்கும் அனுகம் செய்து கொண்டிருந்தான். கோபிமார்களுக்கெல்லாம் இந்த கண்ணனோடு விளையாட வேண்டும் என்று மிகவும் ஆசை. இந்த கோபிமார்கள் தான் ராமாவதாரத்தின் போது ரிஷிகளாக இருந்தவர்கள், தண்டகாரண்யத்தில் ரிஷிகளாக இருந்தவர்கள். அப்பொழுது ராமனோடு ரமிக்க வேண்டும், அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று கேட்டபொழுது ராமன் சொன்னான், இந்த பிறவியிலே அது நடக்காது. என்னுடைய அடுத்த கிருஷ்ணாவதாரத்திலே நீங்களெல்லாம் கோபிகளாக வரப்போகிறீர்கள், நான் ஒரு குழந்தையாக இருப்பேன், என்னை எடுத்து நீங்களெல்லாம் கொஞ்சப் போகிறீர்கள் என்று வாக்களித்தபடி இப்பொழுது ராமன் சின்ன குழந்தையாக கண்ணனாக இருக்கிறான். அங்கே தண்டகாரத்தில் ரிஷிகளாக இருந்தவர்களாம் இப்போது கோபிகளாக இருக்கிறார்கள். போன பிறவியிலே இருந்த ஆசை இப்பொழுது தீர்த்து கொள்ளுகிறார்கள் என்று கூட பெரியவர் குறிப்பிடுவார்கள். அப்படி பிருந்தாவனத்திலே இந்த கோபிமார்களோடு அழகாக லீலை செய்தான். ராசக்கிரீடை என்று மிக அற்புதமாக வர்ணிக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே. அந்த ராசக்கிரீடையை கண்ணன் செய்த விதத்தையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை அசுர வேளையிலே நதியிலே ஸ்நானம் செய்ததனாலே நந்தகோபரை வருண தூதர் கொண்டு போயிட்டார்கள். எப்பொழுதுமே நாம் ஸ்நானம் செய்கிற பொழுது நடு பகலே ஸ்நானம் செய்யக்கூடாது, அதேபோல் நடு இரவிலே ஸ்நானம் செய்யக்கூடாது. உச்சி வெயிலே செய்வதோ அல்லது நடு இரவிலே ஸ்நானம் செய்வதோ சாஸ்திரத்துக்கு விரோதமானது. அந்த நேரத்திலே அசுர வேளை என்று குறிப்பிடுகிற அந்த வேளையிலே ஸ்நானம் செய்தால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்வார்கள். அதே நந்தகோபன் அறியாமல் அப்படி செய்ததினாலே வருண தூதர்கள் அவரை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் வருணிடத்திலே. அப்பொழுது கிருஷ்ணன் வருணனோடு பேசி நந்தகோபரை அவரிடமிருந்து விடுவித்தான். கோபர்களுக்கு ஒரு முறை வைகுண்ட தரிசனத்தை கொடுத்தான். வைகுண்ட தரிசனத்தை கண்ட கோபர்கள் எல்லாம் கண்ணனை வேண்டி, கிருஷ்ணா வைகுண்ட தரிசனத்தை விட இப்போ எங்களுக்கு நீ காட்டி கொண்டிருக்கிறாயே, இந்த கிருஷ்ண தரிசனம் மிகவும் பிடித்திருக்கிறது, நீ எங்களோடு இருந்து கொண்டு எங்கள் ஒருவனாக இருந்து கொண்டு எங்களுக்கு மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கிற இந்த நிலைதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று வைகுண்ட தரிசனத்தை விட கோகுலத்தில் இருக்கிற கிருஷ்ணனுடைய தரிசனத்தை, பிருந்தாவனத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணனுடைய தரிசனத்தை அவர் பெரிதாக நினைத்தார்களாம். இப்படியெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருந்தான். கோபிமார்கள் எல்லாம் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு இந்த கண்ணனோடு விளையாட வேண்டும் என்று வந்தார்கள். எங்கள் சுதர்மத்தை உம்மிடமே விட்டுவிட்டு உயிர்களுடைய ஆன்மாவாக இருக்கிற நீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்மோடு விளையாட வந்தோம் என்றார்கள். கீதையிலே கூட கருத்தை சொல்லுகிற பொழுது கிருஷ்ணன் 9வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், உலகுக்கு உடையோன் உயிர்த்து படைத்து அழிப்போன் நல்லதோர் நட்பாளன் நாடும் புகலிடம் தங்கும் இருப்பிடம் தஞ்சம் களஞ்சியம் மங்கா விதை கரி நான், இதற்கெல்லாம் நானே சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறேன் சொன்னான். கோபிமார்கள்லாம் தன்னுடைய மனதையெல்லாம் கண்ணனிடத்தில் அனுப்பினார்கள். அவர் சொல்லுகிறார்கள், கண்ணனிடத்திலே சென்ற எங்கள் மனமானது திரும்பி எங்களிடத்திலே வரவில்லையே, அது அவரிடமே தங்கிவிட்டதே, இப்பொழுது நாங்கள் மனத்தை எப்படி திரும்ப பெறுவது, அதற்காக கண்ணனிடத்திலே வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் இந்த கருத்தை வைத்து ஒரு அழகான பாடல் சொல்லுகிறார், சீரிருக்கு முறை முடிவு தேடறிய திரு அரங்கரை வணங்கியே திருத்துடாய்த்தரில் விரும்பியே கொடு திரும்பியே வருதலின்றியே வாரிருக்கு முலை மலர் மடந்தை உரை மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே, என்னுடைய மனம் என்னை மறந்து விட்டது, தான் மனம் என்பதே மறந்துவிட்டு கண்ணனோடு ஐக்கியமாகிவிட்டது. அப்படி கண்ணன் ஆக்கர்ஷித்து விடுகிறான். கிருஷ்ணன் என்பதற்கே எல்லோரையும் ஆக்கர்ஷணம் செய்கிறான் என்று ஒரு பொருள் உண்டு சொல்வார்கள். இப்படி எங்களை கவர்ந்து விட்டான் என்று கோபிமார்கள் அவனையே நினைத்து ராசக்கிரீடைக்கு
தங்களை தயார் செய்து கொண்டார்கள்.